அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:31 நாம் வாசிக்கும் போது, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இளையவன் தன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய் செலவு செய்து எல்லாவற்றையும் இழந்து மனம் திரும்பி வருகிறான். ஆனால் மூத்த குமாரன் தகப்பனோடு கூடவே இருக்கிறார். அவனை குறித்து அந்த தகப்பன் சொல்கிறார், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று தகப்பன் சொல்கிறதை பார்க்கிறோம். நம்ம அநேக பிரசங்கங்களை இளையகுமாரனை குறித்து கேட்டிருக்கிறோம். நான் கூட நிறைய பிரசங்கத்தை இளையகுமாரனை குறித்து பேசியிருக்கிறேன். ஆனால் எனக்கு பிடித்தது மூத்த குமாரன். என தகப்பன் சொல்கிறார், மகனே, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல மாட்டாரா, மகனே, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டாரா என்று ஏங்க தோன்றும், தொடர்ந்து ஜபிக்க தோன்றும். ஏன்னா இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகள் எப்பொழுதாகிலும் கர்த்தரோடு இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு தேவை, எதிர்பார்ப்பு, பிரச்சனை தேவ சமூகத்தில் ஓடிப்போய் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு கெஞ்சுறாங்க. எல்லாம் நடந்த பிற்பாடு ஜெபிக்க தோன்றவில்லை, தேவனை தேடுகிறதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கவனித்து பார்க்கும்போது எப்பொழுதும் கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு உலக பிரகாரமாய் பார்த்தால், மகனே, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய் என்று சொல்கிற சம்பவங்கள் அநேகமாய் பார்க்க முடியவில்லை. ஏன்னா அநேக வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை கவனிப்பதை, பராமரிப்பதை, பாதுகாப்பதை, உதவி செய்வதை இன்னைக்கு அநேக இடங்களிலே பார்க்க முடியவில்லை. ஆனால் மகளே, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய் என்று சொல்கிற சம்பவங்களை நிறைய இடங்களில் பார்க்குறோம். பெண் பிள்ளைகள் தான் தங்கள் பெற்றோர்களை அதிகமாய் கவனித்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு எண்ணம், எப்பவும் கர்த்தர் கூட இருக்கணும். அவர் கூட இருந்தாதான் அவருடையதெல்லாம் என்னுடையதாய் மாறும். அவருடையது என்ன? வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொன்னார். பூமியும் நிறைவும் அது நிறைவும் என்னுடையது என்று சொன்னார். எல்லாமே அவருடையது. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். ஆக அவர் கூட இருந்தாதான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எப்பொழுதாகிலும் அவர் கூட இருந்துட்டு இதெல்லாம் வேணும்னு சொன்னால் எப்படி? எப்பவும் கூட இருக்கணும். காலை, மாலை, மதியம், இரவு, எழுந்தாலும், படுத்தாலும், நடந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரோடு இருக்கிற ஒரு இருதயத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக சொல்ல முடியும், அவருடையது எல்லாம் நம்முடையதாய் மாறும். அதனால்தான் 2 நாளாகமம் 15 ஆசாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்வார், ஆசாவே, பெனிமின் கோத்திரத்து ஜனங்களே, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். அப்ப தேடுனா, அவரை சார்ந்திருந்தா நிச்சயம் அற்புதம் இருக்கும். ஆனால் அவரை எப்பொழுதாகிலும் தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் எப்பொழுதாகிலும் தான் அற்புதம் நடக்கும். இதை காலை நேரத்திலே நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் எப்போ உங்கள் கூட இருக்க விரும்புகிறேன், எப்பவும் உங்க கூடவே இருக்க நான் பிரயாசப்படுகிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நம்ம அவர் கூட இருந்தாதான் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. அவர் கூட இருந்தாதான் நம்முடைய எதிர்காலமே ஆசீர்வதிக்கப்படும். அவர் கூட இருந்தாதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை. நாம் அவர் கூட இருந்தாதான் அவர் நம்ம கூட இருப்பார். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஆண்டவரே, நான் உங்க கூடவே இருக்கணும்னு விரும்புகிறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் உங்க கூடவே இருக்க விரும்புகிறேன். என்னை பத்தி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? மகனே, உங்கள் பேரை போட்டுக்காங்க, நீ ஏன் கூடவே இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்தாவியானவரை சார்ந்து கொள்வோம். அவரோடு கூட ஒன்றித்திருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். நமக்கும் ஒரு நல்ல சாட்சி கிடைக்கும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, மூத்த குமாரனை பார்த்து சொன்ன சாட்சியைப் போல நாங்களும் சாட்சி பெற்று உமக்கு முன்பாய் உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
God bless you. Amen.